பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஏ வி ராஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய சிலர் இருந்தார் அவர்கிட்ட அறுவ லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம தெரியும் வெங்கடாச்சலம் சொல்கிறாரு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு நெருக்கமானவர் அவர் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா பேட்டி கொடுத்துருவாரு ஸோ அவர் மாதிரி நடவடிக்கை அனுக்காமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த ஒன்றைய சிலரை கட்சி விட்டு நிற்கிறார் ஸோ இப்படி நிறைய மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டோனில் வந்து வேலை வாங்கித் தரேன் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு யாருமே வாங்கி கிட்டத்தட்ட எண்ணூர்ல வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் மாவட்டம் சொத்து மதிப்பு இருக்குன்றாங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு அம்மா வந்து நிற்க வைக்கிறாங்க புரோட்டா மாஸ்டர் இருக்காரு ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு லட்சம் அந்த மாதிரி தான் கணக்கு கணக்கு காமிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் கிட்ட கணக்கு காமிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா மூணு கோடியெலாம் தாண்டிடுச்சுன்ற மாதிரி வந்து கணக்கு காமிக்கிறாரு ஆனால் இப்போ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எண்ணில் வந்து ஆயிரம் கோடி இருக்குன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்கடாச்சோளம் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்போ இருக்க ஒன்றிய செயலர் நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் வந்து ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேமேஜ் இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும்